அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாம் என்ன சொல்ல போறோம் பார்த்தீங்கன்னா, ஆண்மலடு பெண்மலடு நீங்குவதற்கு ஒரு எளிமையான லகுவான வைத்திய முறைன்னு சொல்லித்தரோம். முதல்ல ஆண்மலடு ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு சுய இன்பத்தில் ஈடுபடுதல். ஆணும் அப்படிங்கிறவங்க வந்து வயது வந்ததுக்கு அப்புறமா இந்த சுயன்பம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு வருவாங்க. இது வந்து குறைவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அதிக அளவில் போகும்போது நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணும். அதே நேரத்தில் அதிகமாக குதித்த அப்புறம் விரைப்பையில் அடிபடுறது, முதுகுத்தண்டில் அடிபடுறது, அதிக நேரம் தூக்கம் அழிச்சிட்டு இருக்கிறது, உணர்ச்சி வசப்படுதல், இது எல்லாமே ஆண்மைக்குறைக்குண்டான காரணம். பெண் மலடுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியானபடி மாதவிளக்கு ஏற்படாமல் இருக்கு. பழைய காலங்களில் மாதவிளக்கு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த துணிகள் தான் பயன்படுத்துவாங்க. இன்றைய தினம் கண்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க, அதுவும் ஒரு காரணம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிளக்கை தள்ளி போடுறதுக்காக சில மாத்திரைகள் பயன்படுத்துவாங்க, அதுவும் ஒரு காரணம். அடுத்தது கருச்சிதைவு செய்வது முக்கியமான காரணம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆன பின்பு கொஞ்ச நாளைக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறோம். அப்போ தள்ளி போடும்போது அவங்க பல வேலைகள் பண்ணுவாங்க, கர்ப்பம் தரிக்காம இருக்கிறதுக்கு பல வேலைகள் செய்வாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுவும் நமக்கு ஒரு காரணமாக இருக்குது, குழந்தை பேருந்துக்கு அதுவும் ஒரு காரணம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டா நமக்கு வந்து குழந்தை பேர் கிட்டும் சரியா. இதுபோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வந்து அந்த விந்து அணுக்களை உற்பத்தி செய்ய முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல போய் கண்ட மருந்துகளை வாங்கி உடம்புக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. எளிமையான முறையில் நீங்கள் அந்த ஆண் விந்து அணுக்களை உற்பத்தி செய்ய முடியும். நான் சொல்கிற மாதிரி சின்ன, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு தேவையானது அரச விதை. முதல்ல நமக்கு தேவை அரச விதை. இந்த அரச விதை அப்படிங்கிறது அரச மரத்தோட விதை. இது வந்து நாட்டு மருந்துகளில் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஒரு அரை கிலோ அளவு வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து அது என்ன பண்ணணும்னா, தண்ணியில் போட்டு கரைக்கணும். கரைச்சி அப்படியே அந்த கல்லெல்லாம் ஆய்ந்தெடுக்கணும். கல் வந்து அடியில் நிற்கும். இதை போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி அப்படியே ஆட்டினீங்க அப்படின்னா இந்த கல்லெல்லாம் இருக்கும், அதில் மண் கல் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் அடியில் போய் நின்றுக்கும். அழுகா அப்படி வேட்டா அப்படி இருக்கக்கூடிய அந்த விதை தூள் விதையை மட்டும் அழுகா அப்படி எடுத்து இளம் வெயிலில் போட்டு காய வச்சுருக்கீங்க. அதாவது காலையில் ஒரு 11 மணிக்குள்ள, அப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா பொடியாக்கி அதை துணியில் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இது அரச விதைத்தூள். இந்த அரச விதைத்தூளை காலையில் ஒரு ஸ்பூன் சுத்தமான நாட்டு பசும்பால் ஒரு டம்ளர் எடுத்து அதில் சாப்பிடுவோம். சாயந்தரம் அதே போல் ஒரு 6 மணி சுமாருக்கு சுத்தமான நாட்டு பசும்பால் ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடுவோம். இது முதல் மருந்து. இரண்டாவது மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கை பூ. முருங்கை பூ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நிறைய கிடைக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைகளில் கூட விற்கிறாங்க. அந்த முருங்கை பூவை வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு இவ்வளவு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்பூன் அளவு முருங்கைப்பூ, ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு 2 டம்ளர் பாலை ஊற்றி இந்த பூவை போட்டு நல்லா 1 டம்ளராக சுண்ட வைக்கணும். பாதியாக சுண்ட வைத்து தேவையான அளவு பழங்கள் கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அதிகமாக தேவையில்லை. ஒரு பாதி அளவு சேர்த்து குடிச்சுக்கணும். இது படுக்கும்போது தான் குடிக்கணும். இரவு நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எப்போ படுக்க போகிறோமோ படுக்கைக்கு போகும்போது தான் இதை குடிக்கணும். முருங்கை பூ சேர்த்த பால். இரவு உணவு அப்படிங்கிறது அரை வயிறு தான் சாப்பிடணும், முழு வயிறு சாப்பிடக்கூடாது. இரவு உணவு ஒரு இட்லி சாப்பிடுவீங்கன்னா 4 இட்லியோ நிறுத்திங்க, புரியுதுங்களா? 4 இட்லி சாப்பிடணும், 2 இட்லியோ நிறுத்திங்க. இதுபோல் இரவு உணவு பாதி அளவு சாப்பிட்டுட்டு நான் சொன்னது போல் இந்த முருங்கை பாலையும் தொடர்ச்சியாக நீங்கள் குடிச்சிட்டு வரணும். இதுபோல் எவ்வளோ நாள் செய்யணும் அப்படின்னா 90 நாள், கண்டிப்பாக 90 நாள் செய்யணும். இந்த 90 நாளும் என்னென்ன சாப்பிடக்கூடாது, குறிப்பாக கடுகு சேர்த்தக்கூடாது, நல்லெண்ணெய் சேர்த்தக்கூடாது, அதாவது நல்லெண்ணெய் உள்ளே சாப்பிடக்கூடாது, கடுகு உள்ளே சாப்பிடக்கூடாது, எலுமிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது, புளி சேர்த்தக்கூடாது. கண்டிப்பாக புகைப்பிடிக்கும் பழக்கம், இந்த ஹான்ஸு போடுறது இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது,
கோழி மீன் கருவாடு சாப்பிடக்கூடாது, முட்டையும் சேர்த்துக்கூடாது. முட்டை சாப்பிட்ற மாதிரி நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடலாம், தப்பு இல்லை. அசைவம் சாப்பிட்றவங்க ஆட்டுக்கறி சாப்பிட்டுக்கலாம், சரியா? கண்டிப்பாக உடலுறவு வச்சுக்கூடாது. ஏன்னா ஓட்டை அண்டா அவ்வளோ தண்ணி ஊற்ற மாதிரி இருக்கும். ஒரு அண்டா இருக்குது, அது கொஞ்சம் சின்ன இடத்துல ஒரு ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா தண்ணி போய்கிட்டே இருக்கிறது போல நம்ம சேமித்து வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு 90 நாட்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இது போல் நீங்கள் மருந்து சாப்பிடும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரணும். கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேணால் போய் பரிசோதனை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விந்து அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும். இது அருமையாக வேலை செய்யக்கூடியது, சரியா? ஒன்று இது வந்து ஆண்களுக்கு. அடுத்ததாக பெண்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மருந்து தான், அற்புதமான மருந்து. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரியும் இளந்த மரம். இந்த இளந்தை மரம் அப்படிங்கிறது கிராமங்களில் எல்லா இடங்களிலுமே கிடைக்குது. ஒருவேளை நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, கிராமங்கள்லேருந்து தெரிஞ்சவங்க யாரோத்துக்கிட்ட சொல்லி கொஞ்சம் நிறையா பறித்து ஒரு கவரில் போட்டு அனுப்பிட சொல்லுங்கள். அந்த மாதிரி நாட்டு இழந்த இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். மிளகு 6 எண்ணிக்கை, மிளகு பார்த்திங்கன்னா 6 எண்ணிக்கை. நாட்டுப்பூண்டு பல், ஒரு 4 பல். நாட்டுப்பூண்டோட பல் தான் எடுக்கணும். 4 பல் வந்து தோல் நீக்கி அந்த பல் 4 எடுத்து இது எல்லாம் அம்மியில் வச்சு நல்லா மைய அரைக்கணும். அம்மியில் வச்சு நம்ம 4 கல் தள்ளிங்கன்னா போதும், மைய அரைப்பட்டுரும். எடுத்து அதை அப்படியே எடுத்து மாதவிளக்கான முதல் 2 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவோம். நல்லா கேட்டுக்கோங்க, மாதவிளக்கான முதல் 2 நாட்கள் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடுவோம். இந்த 2-3 நாட்களும் காரம் அதிகமாக சேர்த்திக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, பழைய இதுவும் சாப்பிடக்கூடாது, சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பழையதுன்னா பழைய சாப்பாடு, பழைய சோறு இதெல்லாம் திங்காதீங்க. அப்போது இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 நாட்கள் மட்டும் போதுமானது சாப்பிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பாக முதல் மாதத்திலேயே கருணிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 2வது மாதம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது. 2 மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற வைத்தியர்கள் பயன்படுத்திட்டு வர அற்புதமான முறை, சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புழுக்களை கொன்றுவோம். அந்த நீர்க்கட்டிகள்லாம் உடைக்கும். ஏதாவது உள்ளுக்குள்ளே வந்து பழைய ரத்தம் இருந்தது அப்படின்னா அதையும் உடைச்சி வெளியேற்றிடும், இல்லைங்களா? அதனால் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இது பெண்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரியா? நல்லது, மகிழ்ச்சி. இதை எல்லோரும் செய்து பயன்படுத்துங்க. மேலும் ஒரு நல்ல காணொளியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.